என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் வாழ்வு தரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிற வேத வசனமானது 1 நாளாகமும் 14:16 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். இந்த செய்திக்கு தலைப்பு, உன் சத்துருவுக்கு பயத்தை உண்டாக்குவேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கே நாம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். தேவன் சொன்னபடியே தாவீது நடந்தான். நடந்ததுனால பாருங்க, அந்த தாவீதினுடைய கீர்த்தி, அவனுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவினது என்றும், அதே வேளையில் எல்லா சத்துருக்களும் அவனை குறித்து ஒரு பயம் உண்டான ஒரு நிலையை நம்ம இந்த வேத வசனத்திலே நாம் இப்பொழுது வாசித்து பார்த்தோம். நாம் தாவீதை எடுத்துக்கொண்டால், அவனை ஆண்டவர் தன்னுடைய 17வது வயதிலே அந்த தேசத்துக்கு ராஜாவாக தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் தெரிந்து கொண்ட உடனேயே அவன் ராஜாவாகவில்லை. ஏனென்றால் அந்த நாளிலே அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா ஆண்டவருடைய கற்பனைகளை தள்ளி ஆண்டவருக்கு விரோதமாக நடந்த வேளையிலே தேவன் அந்த ராஜாவை தள்ளி தாவீதை ராஜாவாக இந்த தேசத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் நினைத்து, அந்தபடியாகவே தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். ராஜாவாக தெரிந்து கொண்ட உடனேயே தாவீதை அந்த தேசத்துக்கு அவர் உடனே ராஜாவாக ஆக்கவில்லை. சவுலுக்கு அடுத்தபடியாக தாவீது அந்த தேசத்துக்கு ராஜாவாக தேவன் நியமித்திருந்தார், ஒரு காலத்தை வைத்திருந்தார். ஏனென்றால் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வேளையிலே அவனுடைய வயது 17. அந்த 17வது வயதிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ராஜாவாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் அந்த தேசத்தில் அவன் ராஜாவாக ஆகவில்லை. ஏனென்றால் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல ஞானம் வேணும், நல்ல அறிவு, தெளிவு, புத்தி, இவை எல்லாம் இருந்தால் தான் அந்த தேசத்தை நேர்த்தியாக சீராக நடத்த முடியும். சங்கீதம் 144:1 சொல்கிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம். இங்கே பாருங்க, தாவீது எழுதின சங்கீதம்தான். தாவீது சொல்லியிருக்கிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம். தேவன் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அவனை உருவாக்கினார். ஆண்டவர் அவனை உருவாக்கினார்.
ஏன் ஆண்டவர் அவரை உருவாக்கினார் என்றால், பாருங்கள் எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 13 வருடங்கள். 17 வயதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்த நிலைமையில் 30வது வயதிலே தான் அவர் ராஜாவாக மாறுகிறார். 13 வருடங்களை ஆண்டவர் அவனுக்கு பாருங்க ஒரு படிப்பிக்கிற காலமாக தேவன் அந்த தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அந்த படிப்பிக்கிற அந்த காலத்திலே 13 வருஷங்கள் இந்த ராஜா, அந்த தேசத்து சவுல் ராஜா அவனை துரத்தி துரத்தி எப்படியாவது அவனை கொலை செய்துவிட வேண்டும் என்று பல முறை பல வழிகளிலே அவன் முயற்சி பண்ணி கொண்டிருந்தான். ஏனென்றால் சவுல் அறிந்திருந்தான், நாம் இந்த தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த தேசத்தில் ராஜாவாக இருக்க முடியாது, ஆகவே அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று பல நேரங்களில் பல வழிகளிலே அந்த சவுல் ராஜா இந்த தாவீதை கொலை செய்வதற்கு அவர் எத்தனம் பண்ணி வகை தேடிக்கொண்டே இருந்தார். அவன் வனாந்தர பகுதியிலே ஓடி ஒழிந்த போதும், கெபிகளிலே அங்கே ஓடி தங்கின போதும் இந்த சவுல் ராஜா அங்கே அவனை தேடி அலைந்து அவனை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும் என்ற சிந்தையோடு கூட அவனை தேடி நாடி ஓடிக்கொண்டே இருந்தான், எப்படியாக இவனை கொலை செய்துவிட வேண்டும் என்றுதான். ஆனால் பாருங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் தாவீது. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம், மூடர்கள் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். அங்கே சவுல் ராஜா அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அவன் ஒரு மூடனாக தேவனை அசட்டை பண்ணுகிறவனாக தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவனாக இருந்தான். ஆனால் பாருங்க, தாவீதோ அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவனுடைய இருதயத்திலே வைத்திருந்தான். எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதன் தேவனுடைய வழிகளிலே நடக்க பழகிக்கொண்டிருக்கிறான். அந்தபடியாகவே தாவீதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தோடு கூட தேவன் அவனை நடத்தி வந்தார், தேவன் அவரோடு கூட இருந்து நடத்தி வந்தார். இப்படி நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே 13 வருஷங்கள் அவன் பாடுகளை ஓத்திரங்களை நெருக்கங்களை சந்தித்தான். பல முறை சவுலினாலும் இன்னும் மற்றவர்களாலும் வந்த அந்த நெருக்கடிகளை எல்லாவற்றையும் அவன் விலக்கி தப்புவிக்கும்படியாக தேவனே அவனோடு கூட இருந்து நடத்தினார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக மூடர்களாகிய, அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள், விக்கிரகங்களை வழிபடுகிறவர்கள், மனுஷர்களை வழிபடுகிற சனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆனால் தேவன் ஒரு காலம் வரை அந்த மனிதர்களால் அவருடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை, அவர் பிரச்சனைகளை பாடுகளை அவர் அனுமதிப்பார். ஏனென்றால் தாவீது சொன்னபடியே ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் கைகள போருக்கும்
வீரர்களை யுத்தத்துக்கு படிப்பிப்பார். அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தக்கதான அந்த காரியங்களை, பிரச்சனைகளை தேவனுடைய பலத்தில், தேவனுடைய ஞானத்தில் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு படிப்பினையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்படித்தான் அதை தாவீதுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆனா பாருங்க, இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த இந்த சவுல் தாவீதை கொலை செய்ய எண்ணினான். ஆனால் என்ன நடந்தது என்று பார்த்தால், பாருங்க, ஒரு முறை கூட அவன் ஈட்டியை தாவீதின் மேலே எறிவான். ஆனால் தாவீதை அந்த இடத்திலையும் தேவன் தப்பு வைத்தார். அதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட அம்புகளை ஈட்டிகளை எரிந்தாலும் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர்களால் ஒரு சேதாரம் உண்டாகாது. அவர்களால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனில் எந்த சேதமும் உண்டாகாது. சில வேளைகளிலே பொருளாதாரத்திலே சேதம் உண்டாகலாம். ஆனால் இந்த பொருளாதாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சேதம் விளைவித்தால் அந்த சேதத்தின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் நம்ம இந்த சவுல், அதே வேளையிலே தாவீதினுடைய இந்த காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, தாவீதை கொலை செய்யும்படியாக சவுல் அவனை தேடி அலைந்தான். ஆனால் சத்துருக்களே அந்த சவுலை தேடி வந்தார்கள். தேடி வந்தது நிமித்தம் பெலிசியர் கூட்டம் சவுல் ராஜாவையும் அவனுடைய மூன்று பிள்ளைகளையும் கொலை செய்து விட்டார்கள். ஏன் அவன் கொலை செய்யப்பட்டான் என்று நாம் பார்க்கும்போது, ஒன்று நாளாகமம் 10வது அதிகாரத்திலே 13-14 வசனம் சொல்கிறது, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாததுனால கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், ஆண்டவருக்கு விரோதமாக அவன் செய்த துரோகங்களின் நிமித்தமும், அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அப்ப தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாருங்க, கர்த்தருக்கு துரோகம் செய்கிறவர்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடாதவர்கள் என்று. யாரை தேடுகிறவர்கள்? கர்த்தரை தேடாம அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடுகிறவர்கள். அந்த சவுல் ராஜா, ஆண்டவரே அவனை ராஜாவாக இந்த தேசத்துக்கு முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் பாருங்க, அந்த தேவனை மறந்து அவன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை, தேவனுக்கு துரோகம் பண்ணினான். தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார், ஆனால் தேவனுக்கே அவன் துரோகம் பண்ணினான். திரும்பவும் தேவனுக்கு துரோகம் பண்ணது மட்டுமல்ல, அவன் மறுபடியும் மனம் திரும்பி தேவனை தேடாமல் குறி சொல்கிறவங்களை, அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேடி அலைந்தான். இதனால தான் பாருங்க, இது நிமித்தம்தான் அவன் செத்து போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவன், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதவன், கர்த்தருக்கு துரோகம் செய்கிறவர்கள், கர்த்தரை விட்டு விலகி அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்பவர்களை தேடி திரிகிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அழிவு வரும். அந்த அழிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்தியம் மரணம், ஆக்கினை தீர்ப்பு வரும். இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளான, அதை உள்ளாகிற அந்த மனிதர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பகைப்பார்கள், எதிர்ப்பார்கள். பாருங்க, அதே ஒன்று நாளாகவும் 10வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கிறேன், அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய
தாவீதின் வசமாக திருப்பினார். ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார் பாருங்க, அந்த சவுல் ராஜாவை கொலை செய்து அந்த ராஜ்ய பாரத்தை அந்த தேசத்தை யார் கையில் கொடுக்கிறார்னா இந்த தாவீதினுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீது 17 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் 13 வருஷங்கள் ஆண்டவரை அவனை உருவாக்கி அவனை அவருக்குள் பலப்படுத்தி அவருடைய ஞானத்திலே வளர வைத்து அவருக்குள்ளே அவனை வாழ வைத்து ஆண்டவர் அவனுக்கு 13 வருஷங்களுக்கு பிறகு 30 வயதிலே அந்த ராஜ்யத்தை அவன் கையிலே கொடுக்கிறார். அந்த தேசத்தை அவன் கையில் கொடுத்த உடனேயே பாருங்க, அவனை தேடி அந்த ஜனங்கள் எல்லாரும் வர்றாங்க பாருங்க. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவனை தேடி வருகிறார்கள். நீர்தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். முதல்ல அவனை தேடி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய சொந்த ஜனம், அதாவது இஸ்ரவேலர்களுடைய 12 கோத்திரத்தில் அவனுடைய கோத்திரமாகிய யூதா கோத்திரத்தார் முதலாவது வந்து அவனை அந்த எப்ரோன் என்ற அந்த பட்டணத்தை தலைநகராக கொண்டு அவனை ராஜாவாக வைத்தார்கள். 7 வருஷம் அந்த இடத்திலே அவன் அரசாண்டான். பின்பு பாருங்க, சமஸ்த இஸ்ரவேல் தேசமும் அவனை நாடி வந்தது. நீர்தான் எங்களை ஆள வேண்டும், நீர்தான் எங்களை ஆள வேண்டும், ஏனென்றால் கர்த்தர் உம்மைத்தான் ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று அந்த ஜனங்கள் அவனை தேடி வந்தார்கள். ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. 1 Nalagamam 11:2 வசனம், இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்திலே கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க, நீர் எங்களுடைய எலும்பும் நீர் எங்களுடைய மாம்சமாக இருக்கிறீர். அப்படின்னா யார், நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஏன் நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு யார் வந்து சொல்கிறா, அந்த தேசத்தினுடைய எல்லா ஜனங்களும் வந்து சொல்கிறாங்க, சொல்லி சொல்கிறாங்க, சவுல் இன்னும் ராஜாவாக இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். இந்த சவுல் ராஜாவாக இருக்கும் போதே நீர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை நடத்தி கொண்டு வந்தீர். பாருங்க சொல்லி என்ன சொல்றார், என் ஜனமாகிய இஸ்ரவேலே நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கும் சொல்லி இருக்கிறார்கள் என்றார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே சொன்னார் நீர் இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை மேய்த்து நீர் ராஜாவாக இருப்பீர் என்று உமக்கு சொன்னாரே என்று ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது தாவீதை தேடி வந்து நீர் எங்களை மேய்த்து ஆண்டு அரசாளும் என்று அந்த ராஜாவாக நீர் இருக்கும் என்று அந்த தாவீதை தேடி வருகிறார்கள். பாருங்க பாருங்க, சவுல் இருக்கும்போது அந்த ஜனங்க தாவீதை தேடி வரல, ஆனால் தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார். தேவன் அவனை ராஜாவாக உயர்த்தும்படியான ஒரு நாளை தேவனே ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த நாள் வந்தது, அந்த தேசத்திலே அவன் ராஜாவாக மாறினான். அந்த தேசத்திலே ராஜாவாக மாறின உடனேயே முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அந்த தாவீது ராஜாவாக மாறின உடனேயே பாருங்க, அவன் அந்த எருசலேம் பட்டணத்தை பிடித்து அந்த எபிசியர் கையிலே இருந்த அந்த எருசலேம் பட்டணத்தை அவன் பிடித்து அந்த எருசலேமை தலைநகராக வைத்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்தான். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன், ஒரு அற்பமாக சாதாரணமாக எண்ணப்பட்ட மனிதன், ஆனால் அவனுக்குள் இருந்ததோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் அந்த இதயத்தை தான் பார்க்கிறார். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை தேடுகிறானோ அந்த தேடுகிற மனிதனுடைய இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த தேடுகிற மனிதனை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மனிதன் இந்த பூமியிலே வருகிற அவனுடைய வாழ்நாளிலே அவன் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தேவன் அவற்றையெல்லாம் சந்திக்கத்தக்கதானபடி அவனை படிப்பிவித்து
அவனை உருவாக்குகிறார். இப்படித்தான் தேவன் தாவீதை உருவாகினார். பாருங்க, எருசலேமை தலைநகராக கொண்டார். பின்பு ஒரு பெரிய மகா சேனையை அவர் உருவாக்கினார். முதல்ல ஒரு தேசத்துக்கு ராஜாவாக மாறுறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எருசலேமை தலைநகராக வைக்கிறார், பிடித்து அதை வைக்கிறார். மூன்றாவது செய்கிற காரியம் பாருங்கள், ஒரு பெரிய மகா சேனையை உருவாக்கினார். ஏறக்குறைய அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய 12 கோத்திரங்களுடைய அந்த மொத்த வீரர்களும் எத்தனை பேர் என்று பார்க்கும்போது 337,100 பேர். 337,100 வீரர்களை பராக்கிரமசாலிகளாக அந்த தாவீது தன் தேசத்திற்காக வைத்திருந்தான். பாருங்க, இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், அந்த 1 நாளாகமும் 11 அதிகாரத்திலே 9 வசனத்தை வாசிக்கும் போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பித்தான். எப்படின்னா, சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவங்க நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவார்கள். நாளுக்கு நாள் இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமானபடி தேவனுடைய சித்தத்தை செய்கிற வழியிலே அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த வேத வசனமாகத்தான் சொல்கிறது, சேனைகளுடைய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அன்றைக்கு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததினால தான் சவுல் தாவீதை கொலை செய்ய எண்ணின போது சவுலால் தாவீதை கொலை செய்ய முடியவே இல்லை. ஏனென்றால், தேவன் ஒரு மனிதனை அழைத்தார் என்றால் அந்த மனிதனை குறித்த திட்டம் நிறைவேற வரைக்கும் யாரும் அவங்க மேலே கை வைக்க முடியாது. அவனுடைய ஜீவனை ஒரு மனிதனும் பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால், அந்த மனிதனுடைய ஜீவன் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பான சகோதரே, சகோதரியே, இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக சவுலை போல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், ஆண்டவரை அற்பமாக எண்ணக்கூடியவர்கள், ஆண்டவரை புறக்கணிக்கிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஒருவரும் அன்றைக்கு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ ஆண்டவர் அந்த மனிதர்களை ஒரு நாள் கைவிட மாட்டார், அந்த மனிதனை விட்டு விலக மாட்டார். அந்த மனிதனோடு கூட இருந்து நடத்துவார். அந்த மனிதனை தேவன் அழைத்த அந்த திட்டத்தை நிறைவேற்றியே முடிப்பார். அப்படித்தான் தாவீதால அந்த தேசத்துக்கு ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறியது. அது மாத்திரமல்ல, இந்த தாவீது பாருங்க, பல சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதங்களை நாம் இன்றும் வாசித்து எப்படி தாவீது ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக, ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ளவனாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவன் வாழ்ந்தான் என்பதையும் அந்த சங்கீதத்திலே அவன் எழுதி வைத்திருக்கிறான். அவைகளை நாமும் படிக்கும்போது நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவே இருக்கிறோம். பாருங்க, சவுல் அவனை துரத்தி கொலை செய்ய பண்ண நினைக்கிற வேளையிலெல்லாம் தாவீதுக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த சவுலை கொலை செய்ய வேண்டும் என்ற பல வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் அவன் எந்த சூழ்நிலையிலும் அவனை கொலை செய்யவே இல்லை. அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறவனாகவே தாவீது செயல்பட்டான். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமான கிரியைகளை செய்தாலும் நம்ம அவர்களை எதிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவர்களுக்காக ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில்
அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ தேவன் அதை செய்து முடிப்பார். பாருங்க, தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்படி ஒரு சாதாரண மனுஷன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக மாறினான். அவன் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் ராஜாவாக இருந்தான். அவன் ராஜாவாக இருக்கிற வேளையில் அந்த சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற போதெல்லாம் அவன் இஷ்டப்படி நடக்கலை. நம்மகிட்ட பெரிய சேனைகள்லாம் இருக்குது. இந்த இவ்வளவு பெரிய சேனைகள் இருக்கும்போது நம்ம வந்து நாம் அந்த சேனைகளுடைய பலத்தில் போய் அவங்கள எதிர்ப்போம்னு சொல்லிட்டு நினைக்கல. அவன் ராஜாவான போதும் கூட தேவனுடைய உதவியை நாடினான், தேவனுக்குள்ளாகவே வாழ்ந்தான். ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 1 Samuel 14:10. பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா? அவர்கள் என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் கொடுப்பேன் என்றார். இங்கே பெலிஸ்தியர்கள் தாவீதை அந்த தேசத்தை பிடிக்கும்படியாக அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அவ உடனே தன்னுடைய சுயபலத்தை நாடாமல் அவன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, நான் போகலாமா? நீ போ. அந்தபடியாகவே அவன் போகிறான். பாருங்க, போகும்போது அந்த சத்துருக்கள் பெலிஸ்தியர் எப்படி சிதறடிக்கப்படுகிறார்கள்னா, ஒரு தண்ணீர் உடைந்தோடுவது போல அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். திரும்பவும் அந்த பெலிஸ்தியர்கள் திருப்பி வர்றாங்க. மறுபடியும் அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே, அவங்க திருப்பி வர்றாங்களா, நான் என்ன செய்யணும்? அப்போ அவர் சொன்னார், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு நீ புறப்படு. ஆண்டவர் ஒரு வழியை சொல்கிறார், அவர் ஒரு அடையாளத்தை சொல்கிறார். இப்படி முசுக்கட்ட செடி அங்கே ஒரு இறைச்சல் வரும், அந்த டைமில் நீ புறப்படு, பெலிஸ்தியருடைய பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்றார். திருப்பி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு அடையாளத்தை சொல்கிறார், உனக்கு முன்னாடியே போய் நான் சத்துருக்களை நான் துரத்துவேன், சத்துருக்களை நான் முறியடிப்பேன் என்று தேவனே தாவீதுக்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் பல சத்துருக்களால், எதிரிகளால், பல மனுஷர்களால் நெருக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம், அற்பமாக எண்ணப்படுகிறோம், துச்சமாக மதிக்கப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். ஆனால் அப்படி வாழும்போது பாருங்க, ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 14:16 அங்கே 26-27 வசனம் சொல்கிறது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அன்றைக்கு தாவீதுக்கு ஒரு திட நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், இந்த தேசத்துக்கு நாம் ராஜாவாக மாறுவோம் என்று. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்ற திட நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த வசனம் இன்னும் சொல்லுது பாருங்க, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆண்டவருக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். அவங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் சும்மா விடுறதில்லை, அந்த பிள்ளைகளை அவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 27 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பு வைக்கலாம். பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அது நமக்கு ஜீவ ஊற்று. ஆண்டவருக்கு பயப்படுற மனிதனுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த மனிதன் இந்த நித்திய மரணத்துக்கும் தப்பு வைக்கப்படுகிறான். அதே வேளையில் உலக மனிதர்கள் வைக்கிற செய்வன கட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்களில் இன்னும் உலக மனிதர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களில் தேவன் தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு இவை எல்லாவற்றையும் தப்பு வைத்து எப்படி அந்த ராஜாவை குறித்து தாவீது ராஜாவினால சகல ஜனங்களுக்கும் பாருங்க, அப்படியே பாருங்க, 1 Samuel 14:16-17 வாசிக்கிறேன், தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது, ஆண்டவருடைய கற்பனையின்படி தாவீது செய்த போது, ஆண்டவர் சொன்னபடி நடக்கும் போது பெலிஸ்தியரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசோர் மட்டும் முறியடித்தார்கள்.
அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக யார் எழும்பினால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர் கற்பித்த அந்த வழிகளின்படியே நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நம்ம நடக்கணும். இப்படி நடக்கும்போது ஒரு காலம் வரும்போது தேவன் நம்மை இந்த சத்துருக்களுக்கு முன்பாக, நமக்கு விரோதமாக எழும்புவர்களுக்கு முன்பாக அவர் நம்மை உயர்த்தி வைக்கும்போது அவர்களுக்கு பயம் உண்டாகும். நம்மை குறித்தல்ல, அவர்களுக்கு ஏன் பயம் உண்டாகிறது என்றால், கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதுபோல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற பயம் அவங்களுக்கு வரும். நமக்கு ஆண்டவருக்குள்ளான ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெருகும். அதனால் சத்துருக்கள் எழும்புனா நம்ம அவங்களை எதிர்த்து நிற்க வேண்டாம். நாம் தேவனிடத்தில் சொல்லுவோம், தேவனுடைய வழிகளில் தேவன் நமக்கென்று ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நம்ம நடக்கும்போது ஏற்ற வேளையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாறும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறுமை மாறும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் மாறும். ஒரு காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். தாவீது 13 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதுபோல சில காலங்களில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போமா. நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு அப்பாவை பார்க்கிறோம். அப்பா தந்த வார்த்தைக்காக நன்றி. ஒரு சாதாரண மனிதன், ஒரு இளம் வாலிபன் ஆண்டவரே தாவீது, அந்த தாவீதை நீர் ஆண்டவரே படிப்பித்து பழக்குவித்து உமக்குள்ள வாழ வைத்து ஆண்டவரை ஏற்ற வேளையில் அவனை உயர்த்தி அவனை தேசத்துக்கு ராஜாவாக்கி ஆண்டவரே எதிர் தேசத்தாரும் இன்னும் எல்லா சனங்களும் பயப்படக்கூடிய பயத்தை ஆண்டவரே அவன் நிமித்தமாக ஆண்டவரே அவனுக்கு பயப்படுகிற பயத்தை எல்லா சனங்களுக்கு கொடுத்தீரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் பயத்தை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றி, இந்த நெருக்கங்களை பாடுகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி, நிந்தைகளை மாற்றி, சரீர பலவீனத்தை மாற்றி, ஆண்டவரே நோய்களை மாற்றி, ஆண்டவரே தரித்திரத்தை மாற்றி, ஆண்டவரே ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளோடு எங்களோடு கூட இருக்கிறீர் என்று எல்லா சத்துருக்களும் பார்த்து பயப்படத்தக்கதான ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நீர் தரும்படியாக செபிக்கிறோம். அப்படியே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.